Hello friends, welcome to Silva's Kitchen. In the dish ku peru spicy soy sauce chicken. In the dish ku thevena porukal 1 kilo chicken eduthu sutu senjirunga. Kodave konjama uppu manjal 3 tablespoon corn flour ellathiyum pottu onna kalandu marinate pannirunga. Oru 15 nimishathukku marinate panna podum. எண்ணெய் சூடானதும் சிக்கன் எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணிருங்க. சிக்கன் பொரிஞ்சிட்டே இருக்கிறப்பயே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் 1 இன்ச் இஞ்சி 5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பொட்டேட்டோ லவர்ஸா இருந்தாக்க ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா போட வேண்டாம். கோழி பொரிச்ச எண்ணெயிலே இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தையும் போட்டு தாளிங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பேஸ்ட் போட்டுக்கோங்க. சில்லி பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஒயஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சால்டட் சாய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சாய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சாஸ். ஸ்வீட் சாஸ் வந்து தனியாக கடையில் விற்கும், இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டிஷ்க்கு நீங்கள் உப்பு போட தேவையில்ல, ஏன்னா நம்ம கோழி பொரிக்கிறப்ப உப்பு போட்டாச்சு. கூடவே சாய் சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால உப்பு தேவையில்லை. 1 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, 1 பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பொரித்து வச்சுருந்த கோழியும் பொட்டேட்டோவும் போட்டுருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டிஷ்க்கு சோள மாவு கரைச்சி ஊற்ற வேண்டாம், ஏன்னா முதலே கோழி பொரிக்கிறப்ப சோள மாவு போட்டுட்டோம். வச்சிருந்த மிளகு தூளையும் தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் பெரும்பாலும் நம்ம சைனீஸ் கடையில் எக்கனாமி ரைஸ் சாப்பிட்ற இடத்துல இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.